ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கனவா மீன் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு தடவை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது. நீங்க இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல ஒரு கடையை வச்சு அது சூடார வரையும் நம்ம காத்திருக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததும் இதுல ஒரு 150 கிராம் வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த கனவா மீன் கிரேவி செய்யும் போது இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு 1/4 பதம் வெந்து வந்ததும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை வாசனை போகும் வர இதை நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் இது கூட 2 பச்சை மிளகாவை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததும் இது கூடவே 2 தக்காளியை எடுத்து அதை விழுத அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு வர்றதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ரிங் ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கனவா மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பேர் இருக்குங்க. ஒரு சில இடத்துல கனவான்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல கடம்பான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இதை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கனவா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க. அதனால இந்த கனவாவை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 15-20 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா தான் இது கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இது 2-2 மினிட்ஸ் கேப்பில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது அடி பிடிக்காமல் வரும். இதில் நம்ம வேக வைக்க இதில் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம தண்ணி இதுவரையுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த கனவால் உள்ள தண்ணி வந்துட்டு இந்த கிரேவியில் வந்துட்டு இறங்கியிருக்கு. இந்த தண்ணி முதல்ல இறங்கி அதுக்கப்புறமா இதை ட்ரை ஆகிற வரையும் நம்ம வேக வச்சுட்டே இருக்கணும். 2-2 மினிட்ஸ் கேப்பில் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை அடி பிடிக்காமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக 15-16 மினிட்ஸ் இது வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த கிரேவியில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேவி அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை அந்த கிரேவி கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்கா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்த கனவா மீன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த வாசனையை பார்க்கும்போது எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழைத்தூவி இறக்கிடலாம். இந்த கனவா மீனை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரெகுலராகவே உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.